நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்லுவாங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தால் எடப்பாடியார் தான் தான் கடவுள்னு பேசுறார்கள். நம்மளுக்கு ஒண்ணு புரியல, எங்க போராட்டத்தை பிபிசி பேசுறாண்டா, அல் ஜசீரா பேசுறாண்டா, பிச்சைக்கார பள்ளியில உங்க ஊருக்கு எங்களுக்கு எதுக்குடா எதுக்கு? காஷ்மீரும் நாகாலாந்தும் மணிப்பூரும் அஸ்ஸாமும் இந்தியாவின் பொருளாதாரத்தை முடிவு செய்யல, தமிழ்நாடு முடிவு செய்கிறது. தமிழன் நினைச்சானால் இந்தியாவின் பொருளாதாரத்தை முடக்கி போட முடியும். அடுத்து மெரினா என்றாலே குண்டல் தடுப்பு சட்டத்தை எதிர்கொண்ட மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் அவர்களை கண்டன பேருடையாக அன்போடு அழைக்கிறேன். மூடப்பட்ட இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடக்கின்ற சேப்பாக்கத்தினுடைய வாசல் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஐபிஎல் போட்டியை மூடியவர்கள் இங்கே பெருந்திரளாக திரண்டு நிற்கின்றோம். இதுதான் இந்தியாவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செய்தி. நீங்கள் காவிரியை மூடுறீங்க, தமிழர் கடலை நீங்கள் மூடுகிறீர்கள், நாங்கள் இப்பொழுது சேப்பாக்கத்தை மூடியிருக்கின்றோம். இதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தின் அலுவலகத்தை நாங்கள் மூட வேண்டிய கட்டாயத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். தண்ணீர் என்பது அடிப்படை உரிமை. போர்க்காலத்திலே யுத்த காலத்திலேயே தண்ணீர் தரல அப்படின்னால் அது போர்க்குற்றமாக வந்துவிடும் என்றால், அமைதி காலத்தில் தண்ணீரை தடுத்தார்கள் என்பது ஒரு இடப்படுகொலைக்கு காரணமாக தான் பார்க்க முடியும். நாங்கள் இதைத்தான் 2009 சொல்லி வருகிறோம். இந்திய அரசு தமிழர்களை இனப்படுகொலை செய்வதற்கு தயாராகிவிட்டது. அந்த வகையில இப்ப தமிழ்நாட்டை குறிவைத்து இறங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும் என்பதன் மூலமாக நடக்கிறது என்பதை நாங்கள் 2009 சொல்லி வருகிறோம். அந்த தருணத்தில் 2011 நினைவேந்தல் தருணத்தில் தோழர் வேல்முருகன் அங்க இருந்தாங்க, ஐயா நெடுமாறன் அவர்கள் இருந்தார்கள். அந்த தருணத்தில் நாங்கள் அறிவித்தோம், இந்த தமிழர் கடல் தான் தமிழ்நாட்டினுடைய போராட்டத்தினுடைய தாய் நிலமாக மாற வேண்டும். அந்த தமிழர் கடல் என்பது நாம் போராடுகின்ற கோரிக்கை. ஒவ்வொரு தருணத்திலும் நாம் பெருந்திரளாக திரண வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் ஒன்று வச்சோம். இந்த மண்ணுக்கு, இந்த கடற்கரைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்கு என்கின்ற முழக்கத்திலிருந்து பல்வேறு முழக்கம் எழுப்பப்பட்ட இந்த கடற்கரை மண்ணிலே தான் தமிழ்நாட்டினுடைய விடுதலை கோரிக்கை என்பது எழும் என்பதை 1930 நாம் பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த கடற்கரையை மூடி வைக்கிறாங்க. இது மட்டும் பண்ணா பரவாயில்ல, இன்னைக்கு பாருங்க லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் விளக்கு இருக்கும், இங்க விளக்கு இருக்காதனால நாளைக்கு காவிரியில் தண்ணி வந்ததுன்னா கார்பரேஷனுடைய வீட்டுக்காரங்க மட்டும் நம்ம தண்ணி அனுப்ப மாட்டோம் ஒத்துக்குவாங்களா? அவங்க இந்த சென்னை கார்பரேஷன்ல கமிஷனரா இருக்கிறவங்களுக்கு தண்ணி தரலன்னா ஒத்துக்குவாங்களா? இங்க எடப்பாடியாருக்கு தண்ணி தரலன்னா ஒத்துக்குவாங்களா? அத்தனை பேருக்குமான நீர் உரிமைக்காக போராடுறதா நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டிய, நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டியது 177 டிஎம்சி அல்ல நமது உரிமை. நமது உரிமை 378 டிஎம்சி. 378 டிஎம்சி தான் திரும்ப திரும்ப பேச வேண்டியது இருக்கிறது. ஆனால் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ, இந்த நீதிமன்றங்கள் முழுவதுமே மத்திய அரசினுடைய பாஜக அரசினுடைய கைகூலியாக மாறியிருக்கிறது. இங்க மெரினாவில் போராடுறதுக்கு கேட்டாங்கனால் அதற்கு அவர்கள் அனுமதி மறுக்கிறார்கள். முதல்ல அனுமதி தர்றேன்றாங்க, அடுத்த 2 மணி நேரத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க. இவ்வளவு வேகமாக நீதிமன்றம் வேலை செஞ்சு நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனால் எம்எல்ஏ கூட பதவி நீக்க வழக்கை பத்தி பேசணும்னா நாங்கள் என் மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு தரேன்னு சொல்றாங்க. சட்ட புத்தகத்தின் அடிப்படையில் தீர்ப்பு தரல போல் இருக்காங்க, மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு தராங்க. அதற்கு மேல கேட்டா நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்லுவாங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தால் எடப்பாடியார் தான் தான் கடவுள்னு பேசுறாரு. நம்மளுக்கு ஒண்ணும் புரியல, எல்லாமே வந்து ஒரு குறியீடாவே பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே குறியீடாவே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. இந்த பக்கம் இந்த அம்மா சொல்லுது, அந்த பக்கம் நான் தான் கடவுள் சொல்றாருனால் இந்திரா பானர்ஜி அவர்கள் எடப்பாடிக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்களா கேள்வி முக்கியமானது. அப்ப நீதிமன்றமே என்பது ஒரு கேலி கூத்தாக மாறி இருக்குது. நாம் வந்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் தான் நாம் இங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். இங்க எல்லா தேசிய இனங்களும் சேர்ந்து இந்திய ஒற்றுமை என்கின்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறதா சொல்றீங்க. அரசியல் சாசனம் செயல்படலைனா எந்த அடிப்படையில் இந்த நாடு இயங்குகிறது என்கின்ற கேள்வி தான் முக்கியமானது. சட்டம் ஒழுங்கே இங்க கெட்டு போயிருக்குதுனால அது எங்களால் கெட்டு போகல, இங்க இருக்கிற அரசினால் கெட்டு போயிருக்குது. சட்டத்தை மீறியது அரசு, சட்டத்தை மீறுகிறது தமிழ்நாடு அரசு, சட்டத்தை மீறுகிறது காவல்துறை, சட்டத்தை மீறுகிறது அதிகார வர்க்கம். இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வீட்டுக்கெல்லாம் நடுஜாமத்துல நைட் 12 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு போய் போராட்டத்துக்கு தடை உத்தரவு தரக்கூடிய காவல்துறை எஸ்வி சேகர் ஏன் இன்னும் பிடிக்கல?
எஸ்விசேகரை ஏன் பிடிக்க முடியல? நீங்க கேட்ட ஸ்காட்லாந்து யாரும் சொல்றீங்க, ஸ்காட்லாந்து யாரும் சொல்றீங்க, ஏனால் எஸ்விசேகருக்கு பூணூல் பாதுகாப்பாக இருக்கிறது. அதான் உண்மை. எங்க தோழர்கள் ஏதாவது போராட்டத்துல போனாலும் அவர்களை வந்து போட்டோவை காமிச்சு இந்த போட்டோ இருக்கக்கூடிய தோழர் எங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி நடுஞ்சாமத்து வீட்டை தட்டுறது, கதவை தட்டுறது, கதவை உடைக்கிறது, அடிச்சு இழுத்துட்டு போறது, தோல் பொட்டை இறக்குறது, கைகால உடைக்கிறது, நிறுவனத்துல எந்த நிறுவனத்துல வேலை செய்யறோமோ அந்த நிறுவனத்துல போய் மிரட்டுறது, அங்க கூட தகவலை வாங்குறது, அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி உங்க பையன் எல்லாம் அனுப்பிடாதீங்க இவங்கள தீவிரவாத பசங்க சொல்றது, இத்தனை வேலையை செய்யக்கூடிய காவல்துறை எஸ் வி சேகர் ஏன் என்ன கைது பண்ணல? இப்படிப்பட்ட ஒரு நீங்க ரொம்ப யோக்கியமா நேரம் தவறாம நாங்க எல்லாம் பண்ணுவோம் சொல்றீங்க, இங்க பார்த்து லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய யோக்கியத்தை காமிக்கிறீங்க, ஆனால் சட்டத்தை மீறுகின்ற நபர்கள் மீது உங்க சட்டங்கள் பாய்றதே கிடையாது. சட்டங்கள் பாய்றதே கிடையாது. எங்க மேல மட்டும் பாஞ்சிட்டே இருக்கும்னால் உன்னே ஒண்ணுதான், தமிழ்நாட்டை முழுவதுமாக தமிழ போராடுகின்ற தமிழை ஒடுக்குவது மட்டும் அரசோட வேலையாக இருக்கிறது. இவ்வளவு காலமா காவல்துறை வச்சு ஒடுக்குறாங்க, இதற்கு பிறகு துணை ராணுவப்படை இறக்கிறாங்க. இதுதான் மிக மிக ஆபத்தானதை நாம் பார்க்கிறோம். நாம் அமைதி வழியில் தான் போராடுறோம். நாம் யாரும் வன்முறையில் போராட்டத்தை நடத்தவில்லை. நாம் வன்முறையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, மக்கள் திரட்சியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இங்க 12 லட்சம் தமிழர்கள் இந்த மெரினா கடற்கரையில் திரண்டாங்களே, ஏதேனும் வன்முறை நடந்ததா? இந்திய அரசினுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய காவல்துறை இறங்கினாலே அத்தனை அயோக்கியத்தை நடந்தது. நாம் அமைதி வழிதான் கோரிக்கை வென்றெடுத்தோம், அதான் நம்ம வரலாறாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல துணை ராணுவ படை அனுப்ப வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? நேற்றுக்கு தங்கி காவிரி டெல்டாவில் துணை ராணுவ படை ஏன் இறக்குற? காவிரி டெல்டாவில் போராடக்கூடிய, கதிராமங்கலத்தில் போராடக்கூடிய அந்த மக்கள், 300 நாட்களுக்கு மேல போராடுகிற மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நிலத்துல உன்னுடைய எண்ணெய் குழாய் உடையுது, சிதையுது, எங்க விவசாயம் அழியுது, அதை சரி செய்ய துப்பில்லாத அரசு, மக்களினுடைய கோரிக்கை நடைமுறைப்படுத்தாத அரசு, மக்களினுடைய குரல் கோரிக்கைக்கு செவி கொடுக்காத அரசு துணை ராணுவ படை இறக்குதுனால் தோழர்களை கவனமாக இருக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு மாற்றம் வருகிறது. இப்பதான் லைக் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாற்றம், இந்த பயம் இருக்கட்டும், இந்த பயம் இருக்கட்டும், இந்த துணை ராணுவ படையை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக வேண்டும், நாம் அணியமாக வேண்டும். நாம் இந்த ராணுவத்துக்கோ காவல்துறைக்கோ வழக்குகளுக்கோ சிறைக்கோ அஞ்சுபவர்கள் அல்ல. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நீங்க எத்தனை முறை எங்களை அடக்கி வைத்தாலும், எங்கள் மீது வழக்கு போட்டாலும் அதை மீறிதான் நிற்போம். வருகின்ற மே 20ஆம் தேதி நினைவேந்தர் இதே கடற்கரையில் நடக்கும், இதே இடத்துல நடக்கும். போன தடவை குண்டர் சட்டத்துல நானு டைசிங் இளவாரன் அருண் 4 பேர்த்த போட்டீங்க, இந்த தடவை 400 பேர் தயார் பண்ணி வச்சிருக்கோம். பெயரோட 400 பேர் தயார் பண்ணி வச்சிருக்கோம். இது 400 பேர், 4000 பேர் ஆகும். 4000 பேர் குண்ட சட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீ தேசிய பாதுகாப்பு சட்டம் போறே, அதுக்கும் தயாராகவே இருக்கிறோம். நாங்க எதற்கும் அடங்க போவதில்லை. இந்த கடல் தமிழர் கடல், எங்கள் கடல். இதுல இதை பூட்டி வைப்பதற்கு இந்திய அரசிற்கு எந்தவித யோக்கியதும் கிடையாது. இந்த அரசை காப்பாற்றக்கூடிய இந்த காவல்துறைக்கும் அதற்கான அதிகாரம் கிடையாது, அதுக்கான அதிகாரம் கிடையாது. நாம் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்வோம், இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நிலை மிக மோசமான நிலை. ஒரு மணி நேரம் இங்க பேச சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் இது நம்ம ஊருங்க, நம்ம பூமி, நம்ம நிலம், இந்த இடத்துல நம்ம உரிமைக்காக நம்ம போராடுறோம். இது ஒரு மணி நேரம் என்ன, ஒரு வருடம் முழுக்க நின்று போராடுவதற்கு ஒரு உரிமை அரசியல் சாசனம் கொடுத்திருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இங்க அரசியல் சாசனம் செயலற்று போய்விட்டது. அரசியல் சாசனம் தான் இந்தியா கிடைக்குது சொல்றீங்க, அந்த அரசியல் சாசனம் செயலற்று போயிடுச்சுனால் இந்தியா செயலற்று நிற்கிறது அர்த்தம். செயலற்ற ஒரு நாடு எப்படி ஒரு நாடாக இருக்க முடியும்? அதுக்கு எப்படி ஒருத்தர் பிரதமரா இருக்க முடியும்? எப்படி ஒருத்தர் பிரதமரா இருக்க முடியும்? எப்படி ஒருத்தர் அமைச்சராக இருக்க முடியும்? அதுக்கு எப்படி ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும்? இங்கே காவாந்த அரசு இருக்குது, சட்டவிரோத அரசு இருக்குது. இந்த அரசை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றம் வேலை செய்யுது. இந்த நீதிமன்றத்தின் யோகியதை பத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே பேசுறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றவாளிகள் இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தை இவர் குளியோண்டி புதைத்து விட்டார்கள். நாடு இருப்பதற்குரிய தேவை இல்லாமல் போய்விட்டது. இந்த இடத்தில் தான் துணை ராணுவ படையை கொண்டு வந்து இறக்குறாங்க. துணை ராணுவ படையை இறக்கும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமது போராட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும். நம் மீது இவ்வளவு கடுமையான அடக்குமுறை கொடுத்தாலும் இந்திய அரசு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் அறவழியில் போராடுவதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். இந்த தலைமுறை அறவழியில் தான் போராடி கொண்டிருக்கிறது. இதுவரையில் அறவழி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா நீ துணை ராணுவ படையெல்லாம் கொண்டு வந்து மிரட்டவே அப்படின்னால் தமிழர்கள் எப்படியெல்லாம் எதிர்த்து நின்று யுத்தம் நடத்துகிறார்கள் என்பதை தமிழீழம் சொல்லி இருக்கிறது. புரிஞ்சுக்கோ, உன்னுடைய அமைதி காப்பு படை எப்படி அடித்து விரட்டப்பட்டது என்பது வரலாறு. அங்கிருந்து 100,000 படையை நீ புறமுதுகிட்டு ஓடி வந்தியே, அந்த வரலாறு உன் வரலாறு, உன் படையை விரட்டிய வரலாறு என் வரலாறு. நாங்க அடிச்சு விரட்டி இருக்கோம். 100,000 பேர் கொண்டு வந்த படை
உலகத்தினுடைய மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்க சொல்லக்கூடிய உனது பேச்சை அடித்து விரட்டிய வீரம் தமிழனுடைய வீரம். நீ யாழ்ப்பாணத்துல அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கால்பந்தாட்ட மைதானத்துல உன்னுடைய கமாண்டோ போர்ஸ்ல இறக்கின பொழுது ஒவ்வொருவரும் இறங்கிய பொழுது பிணமாகத்தான இறங்கியது என்பதுதானே வரலாறு. ஆயிரம் என்பதை நீ முன்வைத்தாய் என்றால் எப்படி நாங்கள் பதிலளிப்போம் என்பதை எங்கள் வரலாறு சொல்லியிருக்கிறது. ஆனால் நாங்கள் இப்பொழுது அறவழியை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். அறவழியின் மூலமாக உலகம் முழுவதும் நாங்கள் எங்கள் கோரிக்கை கொண்டு சேர்க்கின்றோம். நாங்கள் வழக்குக்கு அஞ்சவில்லை, சிறைக்கு அஞ்சவில்லை, உனது அடக்குமுறைக்கு அஞ்சவில்லை, தடியடிகளுக்கு அஞ்சவில்லை, துப்பாக்கி சூழலுக்கு அஞ்சவில்லை. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள், தமிழ்நாட்டில நடக்கக்கூடிய போராட்டத்தை நீ மணிப்பூர் நடக்கிற மாதிரியோ, நாகாலாந்து நடக்கிற மாதிரியோ, காஷ்மீர் நடக்கிற மாதிரி நினைச்சாரு. காஷ்மீரும் நாகாலாந்தும் மணிப்பூரும் அஸ்ஸாமும் இந்தியாவின் பொருளாதாரத்தை முடிவு செய்யல, தமிழ்நாடு முடிவு செய்கிறது. தமிழன் நினைச்சானால் இந்தியாவின் பொருளாதாரத்தை முடக்கி போட முடியும். எச்சரிக்கின்றோம், நாங்கள் எச்சரிக்கின்றோம். உன்னை எங்க அடிச்சா வலிக்கு எனக்கு தெரியும். ஐபிஎல் அடிச்ச உடனே கதர்றேல, நீயே கதர்றேல. ஒவ்வொரு ஆங்கில ஊடகமா, ஒவ்வொரு ஆங்கில, அது வரைக்கும் நம்முடைய போராட்டத்தை பற்றி பேசல ஆங்கில ஊடகம் வந்து கதர்றீங்களா, கதர்றீங்கல்ல? தமிழ் ஹிப்போக்ரட்னு சொன்ன வந்து சொல்லி பாரு. இனிமேல் இனிமேல் இப்படி தமிழர்களை கொச்சப்படுத்துகின்ற ஒரு ஆங்கில ஊடகம் வட இந்திய ஊடகம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. எச்சரிக்கை. இங்க போராடக்கூட ஒவ்வொரு வரையும் பிரிஞ்சிடம் பேசுறது, ஹிப்போக்ரட் பேசுறது, கொச்சைப்பட்டு பேசக்கூடிய எந்த ஊடகமும் திரும்ப சொல்ற இந்த இடத்துல பேசுறேன், இதை நான் பொறுப்படுத்துகிறேன். தமிழனை கொச்சப்படுத்துகின்ற எந்த ஊடகம் தமிழ்நாட்டில் தேவையில்லை, தேவையில்லை. எங்கள் போராட்டத்தை பிபிசி பேசுறாண்டா, அல் ஜசீரா பேசுறாண்டா, பிச்சைக்கால பள்ளியில உங்க ஊடகம் எங்களுக்கு இருக்கா? எதுக்கு எங்களுக்கு இந்தியாவே தேவையில்லைன்னு சொல்ற இந்திய ஊடகம் என்ன மயிருக்கு தேவை? அறவழியில அன்னைக்கு நியூஸ் எக்ஸோடைய தொலைக்காட்சியில அலுவலகத்தில் அமைதி வழியில உட்கார்ந்து நான் போய் போராட பொழுது வேல்முருகன் வந்தாங்க, எல்லாம் அமைதி வழியில் இருந்த பொழுது போய் வழக்கு கொடுக்கற, நீ நாங்களாம் அடிச்சு உடச்சோம் சொல்லி நினைச்சிருந்தா சுங்கச்சாவுடைய ஒண்ணும் இல்லாம போச்சுடா. நீ எல்லாம் எம்மாத்துறாங்க, நாங்கள் அறவழியில நம்பிக்கை வைத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க அதான் பேசிட்டு இருக்கிறோம். அறவழியின் மூலமாக மட்டும்தான் எங்கள் திரட்சி காமிக்க முடியும். அதுல நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாம் உடைக்க வேண்டிய இடம் ஜிஎஸ்டியில ஒரு வரி அவனுக்கு போகக்கூடாது. இங்க ஒரு வரி போகக்கூடாது. இங்க தமிழர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மார்வாடி பழகு இது வரைக்கும் போராட்டத்துக்கு வரல. நீ எந்த தண்ணீரா குடிக்கிற? நான் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளும், இந்த போராட்டம் யாருக்கும் யாருக்கும் நாள் காவிரி தண்ணியை குடித்து வளர்ந்தவனுக்கும் மாட்டு மூத்திரத்தை குடித்து வளர்ந்தவனுக்குமான போராட்டம், ரெண்டு பழகுக்குமான போராட்டம் தான். இந்த தண்ணீரை குடித்து வளர்ந்த நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். உனது வணிகத்தை முடக்குகின்ற பணியை, போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். உன்னுடைய அலுவலகத்தை முடக்குகின்ற போராட்டத்தை முன்னெடுப்போம். வட இந்தியால இங்க உட்கார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு ஐபிஎல் மேட்ச் அன்னைக்கு அந்த ஐபிஎல் மேட்சுக்குள்ள செருப்பெடுத்து வீசிய அந்த தம்பியை பார்த்து பேசின பொழுது அந்த தம்பி சொல்றாப்ல காவல் நிலையத்துல, அண்ணே நாங்கெல்லாம் எடுத்து போட்டப்ப மார்வாடி பசங்க தானே புடிச்சு கொடுத்து இவங்களை கைது பண்ணு சொன்னானுங்கிறாங்க. உனக்கு இந்தியா தான் முக்கியம், இந்தியாவுக்கு போயிரு, தமிழ்நாட்டில் உனக்கு இடம் இல்லை. திரும்ப சொல்றோம், நாங்கள் உங்களை விரோதியா பாக்கல, நீங்க போராட காலத்துக்கு வா, நீ எங்களோட நில்லு, நீய காவிரி தண்ணி குடிச்சுதான் நீ தொழில் பண்ணணும். ஆனா இங்க வந்து உட்கார்ந்து பிஜேபி காரனுக்கு கை தட்டிட்டு இருந்தால், பூஜா தூக்கிட்டு இருந்தால், பிஜேபி காரன் எங்க ஆட்சி நடத்துறானோ அந்த இடத்துக்கு போயிரு, தமிழ்நாட்டில் உனக்கு இடம் இல்லை. நாங்க சொல்வது ஒன்றுதான், அறவழிதான் எங்க போராட்டம். உங்கள் நிறுவனங்களை, உங்கள் வணிகத்தை, உங்களுடைய வரி கட்டமைப்பை, உங்கள் ஆட்சி அதிகார கட்டமைப்பை புறக்கணிக்கின்ற போராட்டம் தான் இவர்களை வீழ்த்தும். நீ சிஆர்பிஎஃப் இல்ல, உன் ராணுவ கமாண்டர் கூட இறக்கு, உன்னுடைய பொருளை நான் வாங்க மாட்டேன், உனக்கு வரி கொடுக்க மாட்டேன், உன்னோட எந்த உரம் வைத்துக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி இறுக்கி பிடிச்ச நான் செத்து போய்வான். அதான் உண்மை. இந்தியாவின் பொருளாதாரம் தமிழனை நம்பி இருக்கிறது. தமிழன் எட்டி உதைத்தான் என்றால் இந்த குப்புற விழுந்துவிடும். திரும்பி சொல்றாங்க, நீ எங்களை வந்து அஸ்ஸாம் கார மாதிரி, மணிப்பூர் கார மாதிரி, நாகாலாந்து கார மாதிரி, காஷ்மீர் கார மாதிரி நினைக்காத. நாங்கள் நினைத்தால் இந்தியாவின் பொருளாதாரம் முடங்கி போகும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.